வணக்கங்க. நம் நாட்டில் எவ்வளோ பெரிய வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கும், அந்த நிகழ்வுகள் யாருக்குமே பெருசாக தெரியாது. அதை பற்றி மறந்தும் இருப்பாங்க, அதை பற்றி தெரியாமையும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வழித்தோழனின் குட்டி ஸ்டோரி. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1944 வருஷம் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்துக்கும் ஜப்பானிய இராணுவத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டுச்சுங்க. இந்த சண்டையினால் பிரிட்டிஷ் இந்திய இராணுவம் தரையில் இருக்கிற அனைத்து இடத்தையுமே வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணங்காட்டி ஜப்பானிய இராணுவம் வந்து வான்வெளி தாக்குதலாம் மேற்கொண்டாங்க. வான்வெளி தாக்குதல் மட்டும் பத்தாது, இன்னும் இவங்களை வந்து பெருசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பர்மா வழியாக அவங்க வந்து பெரிய பெரிய மலையையும் காடையும் தாண்டி அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த இடம் பேர் தான் கோஹிமா. அந்த கோஹிமாவில் வெறும் 1500 பேர் வந்து இந்திய இராணுவம் அந்த இடத்த பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜப்பானிய இராணுவத்தில் 15,000 பேர். இப்போது 1500 பேர், 15,000 பேர் இன்னொரு பக்கம். இந்த 1500 பேர் தான் 15,000 பேர் அவங்க வந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்தணும் இந்தியாவுக்குள்ளே வராமல். இதுக்கு தலைமை தாங்கிற ஒரு கேப்டனோட பேர் வந்து ராபின் ரோலண்ட். அவரோட வயசு 22 மட்டும்தாங்க. 22 வயசில் 1500 பேர் நம்மகிட்ட இருக்காங்க, 15,000 பேர் அவங்க எதிர்க்கணும். நம்மளை விட தாண்டி 10 மடங்கு இருக்காங்க. அந்த 10 மடங்கு பேரை அவங்க எதிர்த்தே ஆகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கிட்டத்தட்ட அந்த சண்டை வந்து அப்பவும் போராடிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த சண்டை வந்து ஒரு 3 மாதம் பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, தடுத்துட்டு இருக்காங்க. இந்த 2 பேர்த்துக்கும் சண்டையில் போருக்கும் இடையில இருக்கிற ஒரே ஒரு இடம் டென்னிஸ் கோர்ட். அந்த டென்னிஸ் கோர்ட்டு தான் அவங்களுக்கு சென்டர் பாயிண்ட். இந்த பக்கம் 1500 பேர் இந்திய இராணுவம், இந்த பக்கம் 15,000 பேர் ஜப்பானிய இராணுவம். மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த 1500 பேர் தான் 15,000 பேர் எதிர்த்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா பல சோர்ஸ் வந்து சேர்கிறதுக்கு அவங்களுக்கு பல நாட்கள் ஆகும். அதனால் அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. கேப்டன் ரோலண்ட் அப்போ என்ன யோசிச்சாருன்னா, அங்கே இருக்கிற ஊர் மக்களையும் அவங்க வந்து உதவிக்கு நாடினாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது நாகா பூர்வக்குடிங்கிற ஒரு இனம் தான். அந்த இனம் வந்து அவங்களுக்கு வந்து மிகவும் தோல்மையாகவும் கை கொடுத்துச்சு. அதனால் வந்து ஜப்பானிய படையினர் வந்து ஒரு 15,000 பேர் இவங்க 1500 பேர் எப்படி எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்ல யோசிக்கும் போது, ஒரு சிம்பிளாக இப்போதைக்கு ஒரு படம் நம்ம சொன்னோம்னா, பாகுபலி படத்தில் எப்படி நான் வந்து காலை கயிறில் எதிர்க்கிறதுக்கு திரிசூல வியூகம் பயன்படுத்துகிறாங்க, அது மாதிரி தான் பாதி பேர் இங்கே சண்டை போட்டுருக்கும் போது பின்னாடி இருந்து நாகா படையினர் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. சண்டையினால் ஜப்பானிய பேரரசுக்கு வந்து பெரும் இழப்பீடே ஏற்பட்டுச்சு. இந்த இழப்பீடுனால 7,000 பேர் அவங்க சைடில் வந்து செத்துட்டாங்க. இறந்து போனோடனையுமே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மனதுக்குள்ளே ஒரு பெரிய பயம் ஏற்பட்டுருச்சு. என்னடா இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்தோடனையுமே ஜப்பானிய இராணுவம் பின்வாங்கிருச்சு. ஜப்பானிய இராணுவம் பின்வாங்கினோடனையுமே இந்திய படையினர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையும் ஒரு சந்தோஷமும் ஏற்பட்டுருச்சு. இந்த வெற்றி வந்து அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சி அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பி போயிட்டு அங்கே அந்த இந்திய படையில் வந்து வேலை இருந்தவங்கெல்லாம் வந்து இப்போல்லாம் வயசாகிட்டாங்க. ஆனால் அதையும் மறக்காமல் ராபின் ரோலண்ட் கிட்டத்தட்ட 50 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த இடத்த வந்து அவங்க சண்டையிட்ட இடத்துக்கு வந்து பார்த்தாங்க. இன்னும் அந்த 7,000 பேர்த்தோட சமாதி, அங்கே இறந்தவங்களோட சமாதி இன்னும் அங்கேயே தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்துட்டு அது ஒரு பெரும் விழாவாகவே கொண்டாடினாங்க. இந்த 1500 பேர், 15,000 பேர் இருக்கும்போது முடியுமா முடியாதா அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக நம்ம இந்திய இராணுவத்தில் 1944 ஜப்பான் நம்ம இந்தியாவை கைப்பற்றிருக்கோம். இப்படிப்பட்ட 2 உலகப் போருக்கே அது வந்து ஒரு பெரும் வலிங்களை ஏற்பட்டுச்சுன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் நம்மளால் முடியாததுங்கிறது எதுவுமே இல்லைங்க. நம்ம நினச்சோம்னா ஆப்போசிட்டில் வர 10,000 பேராக இருக்கட்டும், 20,000 பேர் இருக்கட்டும், 100 பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்காம ஜிஎஸ்சியாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு விடாமுயற்சி தான் காரணம். நன்றி, வணக்கம்.